ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இது உங்கள் தமிழ் பென்சில் அறிவால் உயரும். இன்றைக்கி டெக்டாக்ஸில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, குவால்காம் அவங்களோட ஸ்னாப் ட்ராகன் 765 and 765G மற்றும் 865 2020 ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம 865 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா, மறக்காமல் கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கூட வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம். ஓகே கைஸ், குவால்காம் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு எடுத்துக்கொண்ட காலம் அப்படின்னு பார்க்குறப்போ 3 இயர்ஸ் எடுத்துக்கொண்டதாகவும், 10,000 இன்ஜினியர்ஸ் இதுக்காக ஒர்க் பண்ணதாகவும் குவால்காம் தரப்பில் சொல்லப்படுது. இதில் பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு 7 nanometer சிப். இதில் கிளாக் ஸ்பீடை பார்த்திங்க அப்படின்னா 2.84 GHz வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா, இதில் ஆர்கிடெக்சர் 64-bit. இல்லை சிபியூ அப்படின்னு பார்க்குறப்போ இதில் வந்து க்ரையோ 585 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜிபியூ அப்படின்னு பார்க்குறப்போ அட்ரினோஸ் 650 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே முன்னையே சிபியூ ஜிபியூ விட 25% ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே 5th generation ஏஏ இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவுமே அட்வான்ஸான ஒரு ஏஏ இன்ஜின் சொல்கிறாங்க. உதாரணமாக சொல்லப்போனால், நமக்கு பேசும் பொழுது லைவாகவே இங்கிலீஷ்லேயும் சைனீஸ்லேயும் டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு 5G சிப்செட். இதில் பார்த்திங்க அப்படின்னா 2nd generation X55 மாடம் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் டவுன்லோட் ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 7.5 GBPS. அதே மாதிரி மேக்ஸிமம் அப்லோட் ஸ்பீட் பார்த்திங்க அப்படின்னா 3 GBPS. அப்படியே கேமராக்கு வந்து அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அங்கே 200 MP வரைக்கும் ஃபோட்டோ கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வீடியோ கேமராண்டு வரும் பொழுதுங்க 720p 960 FPS வரைக்கும் ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும், எந்த வித டைம் லிமிட்டும் இல்லாமல். அதே மாதிரி 30 FPS 8K வீடியோ வரைக்கும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 4K வரைக்கும் 60Hz, QHD 144Hz கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவுமே ஸ்மூத்தான கேமிங்க்கு பக்காவான டிஸ்பிளே அப்படின்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சிப்செட் எந்தெந்த மொபைலுக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஷோமி அவங்களோட Mi 10 மொபைலுக்கு வரும் அப்படிங்கிறத ஒஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா, சாம்சங்கோட S11 அண்ட் சாம்சங்கோட Note 11, அதே மாதிரி ஒன் ப்ளஸ் எயிட் டிக்கும் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஓகே கேஸ், இதுதான் குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 865 பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டெக் நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம தமிழ் பென்சில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.